நேரம் பைபிள் ஆவர் உங்களை வாழ்த்துகிறார்கள் வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே தோழர்களே அருமை பெற்றோரே உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி இன்றைய வகுப்புக்கு உங்களை அழைக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டில் ஒன்பதாவது புத்தகம் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் நாலாவது அதிகாரத்தை இன்று நாம் வாசிக்கின்றோம் நாலாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஓரு வசனங்கள் இருக்கிறது இந்த முப்பத்தி ஓரு வசனங்களில் குறைந்தபட்சம் ஏழு இடங்களில் கலாத்திய மக்களை குழந்தைகளாக நாகி பவுல் பார்க்கிறார் நம்ம ஊரில் சில பசங்க இருப்பாங்க நம்ம வீட்லேயும் அந்த மாதிரி இருப்பாங்க வயது இருபது இருபத்தொன்று அப்படி நடக்கும் ஆனால் அவங்க செய்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஐந்து வயது குழந்தை போல் இருக்கும் அதாவது வளர்ச்சி இல்லாதவர்கள் மென்டலி ரிட்டார்டட் என்றெல்லாம் அவர்களை சொல்கிறாங்க மன வளர்ச்சி குன்றியவர்கள் என்றெல்லாம் சொல்கிறாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட மன வளர்ச்சி குன்றியவர்களாக தான் சபை இருக்கிறது காரணம் என்னென்னா எப்பொழுது மார்க்கமாக இல்லாமல் கிறிஸ்தவம் மதமாக விழுந்து விட்டதோ அவனுடைய மனது சிதைந்து வளர்ச்சி குன்றி குழந்தைகளைப் போல ஒரு குழந்தை கையில் ஒரு பொருளை கொடுத்தா அது குழந்தை தனமாக பார்க்கும் அதுக்கிட்ட விளையாடும் அதில் அதுக்கு ஒன்றும் தெரியாது அதுபோல் கிறித்தவர்கள் கூட இந்த புதிய ஏற்பாட்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பெயரில் எல்லா விதமான பாரம்பரியங்களையும் எல்லா விதமான பழக்க தோஷங்களையும் விழாக்களையும் பண்டிகைகளையும் சொல்லக்கூடாத விக்கிரக வழிபாடுகளையும் அவமானமாக செய்து வருவதை ஒவ்வொருவரும் உணர்ந்தால் கூட அதிலிருந்து வர முடியாமல் நாம் ஒரு குழந்தைகளை போல் இருக்கணும் என் அன்பு சகோதரர்களே ஒரு குழந்தையின் முகத்தண்ட ஒரு கீழ்கிழிப்பை ஆட்டினால் குழந்தை சிரிக்கும் அதே கிளிகிழிப்பை ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஒரு இடத்துல அவருடைய கண்ணெதிரில் போய் ஆட்டினோம்னா அவர் நம்ம அடிக்க வருவார் காரணம் கிளிகிழிப்பை குழந்தைக்குரியது அது முதியவர்களுக்குரியதல்ல அதுபோல் நம்முடைய விசுவாச விஷயத்தில் நாம் ஒரு குழந்தைகளை போல் இருக்கக்கூடாது நன்றாக வளர்ந்த மக்களாக இருக்க வேண்டும் முதிர்ச்சி அடைய வேண்டும் இங்கே அதை குறித்து தெளிவாக பேசுகிறார் நேற்றைய பாடத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன் பழைய ஏற்பாடு கிறிஸ்துவண்டை நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு டியூட்டர் ஒரு உபாத்தியாக இருந்தது என்று ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் அதாவது ஆயா என்ற ஒரு வார்த்தையை நம்ம ஸ்கூலுக்கு போகிற சின்ன குழந்தைகளை கையில் பிடித்துட்டு போகிறவங்களே நம்ம அப்படி தான் சொல்கிறோம் ஆனால் அந்த குழந்தையை அறிவடையும் போது பெரிதாக வளரும்போது ஆயாவினுடைய உதவி தேவையில்லை அதுபோல் ஒன்றை நாம் வந்து விட்ட பிறகு நியாயப்பிரமாணமாகிய அந்த ஆயா நமக்கு தேவையில்லை ஒரு வீடுன்னு எடுத்துக்கொள்வோம் அந்த வீட்டில் ஒரு எஜமான இருக்கார் அவருக்கு ஒரே ஒரு மகன் ஆனால் அந்த ஒரு மகனுக்கு சின்ன பையனாக இருக்கிறதுனால எல்லா அதிகாரமும் கிடையாது அப்போது அந்த எஜமானு என்ன செய்கிறாரு அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனை வச்சு அந்த பையனை பத்திரமாக பார்த்துக்கவும் சில சமயங்கள் அடிக்கவும் ஒழுங்காக வளர்க்கவும் அவனுக்கு சொல்கிறார் இப்போ அந்த குழந்தையும் அந்த வீட்டு வேலைக்காரனும் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி நடக்கிறாங்க இந்த குழந்தை அந்த வேலைக்காரனுக்கு கீழ்பட்டுருக்கு எப்போதும் அல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த குழந்தை தான் அந்த வீட்டினுடைய எஜமான் எல்லா சொத்துக்கும் அவன்தான் உரியவன் இந்த வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய இவன் தான் இருந்தாலும் அவன் குழந்தையாக இருக்கிற காலத்தில் அவனுக்கும் வேலைக்காரனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அது போல தான் ஒரு காலகட்டத்தில் பழைய ஏற்பாட்டை கை கொண்ட மக்கள் குழந்தை தினமாக இருந்தாங்க அதிலிருந்து இப்போது விலக வேண்டும் வளர்ச்சி அடைந்த பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் கலாத்திய நாலாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் கவனிங்க சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனாக இருந்தும் அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான் சன் ஈஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த சர்வண்ட் பிகாஸ் த சன் இஸ் அ இம்மச்சுர்டு சைல்டு வளர்ச்சியடையாத சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால வேலைக்காரனுடைய கையின் கீழ் அவன் வளர்க்கப்படுறான் அதுக்காக எப்பவுமே அந்த குழந்தை அப்படி இருக்குமா அவன் தான் அந்த வீட்டுக்கு அதிபதி உரிய வயது அடையும் போது அந்த மாற்றம் ஏற்படும் அதுபோல் புதிய ஏற்பாட்டை கை கொள்கிற மக்கள் வயது வந்த மக்களைப் போல தேவனுடைய குமாரர்களாக குமார்த்திகளாக சுதந்திரவாளிகளாக அந்த வீட்டின் மேலே அதிகாரமுடைய ஒருவராக நீங்கள் மாற வேண்டும் எட்டாவது வசனம் நீங்கள் தேவனை அறியாதிருந்தபோது கவனிங்கள் பேனால் ஒரு அடிக்கோடு போடுங்கள் சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள் அதாவது ஆரம்ப காலத்தில் நமக்கு ஒன்றும் தெரியல அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்களோ ஊரார் என்ன சொன்னாங்களோ எல்லாத்துக்கும் மேலே கையை தூக்கணும் கையை கீழே போட்டோம் சத்தம் போட்டோம் பல்ட்டி அடித்தோம் நாவில எதையாவது குத்திக்கிட்டோம் நெருப்பு மேலே ஓடணும் எதை கொடுத்தாலும் வாங்கி தின்னும் அன்னைக்கு நமக்கு ஒன்றும் தெரியல சகலவிதமான கடவுள் வணக்கங்களும் விக்கிரக வழிபாடுகளும் நமக்குள்ளே இருந்தது அன்றைக்கி நம்ம வந்து ஒரு அடிமை போல அந்த பழக்கத்தின் கீழ் இருந்தோம் இனி நம்ம அப்படி இருக்க முடியாது ஒன்பதாம் வசனம் கலாத்திய நான்கு ஒன்பது இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க நவ் யூ நோ காட் இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க நாட் ஒன்லி யூ நோ காட் காட் ஹிம்செல்ஃப் நோன் யூ பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி ஒரு கட்டத்தில் பலனற்றதும் வெறுமையுமான அந்த பழைய ஏற்பாட்டு உபதேசத்திலிருந்து வெளியே வந்துட்டோம் மறுபடியும் நம்ம மறுபடியும் அந்த அடிமைத்தனத்துக்கு போக வேண்டியதில்லை இந்த இடத்துல ரெண்டு சொற்களை பாருங்கள் பெலன் வீக் வெறுமையானது எம்டி ஸோ த ஓல்டஸ்டம் எண்ட் இஸ் கால்ட் வீக் அண்ட் ஆல்சோ எம்டி அதனால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இப்பொழுது கலாத்திய நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த ஏற்பாடு இஸ்ரோ வீரர்களுக்கு இன்றைக்கி என்ன நாள் இன்றைக்கி ஓய்வு நாள் இது என்ன மாதம் இது பஸ்கா மாதம் இது ஜூப்ளி ஆண்டு இது இந்த வருஷம் என்னெல்லாம் அவங்க நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பார்த்தாங்க இந்தியா போன்ற நாட்டில் எல்லா விதமான நாட்கள் பார்க்கிறதும் வாரம் பார்க்கறதும் மாதம் பார்க்கறதும் வருஷம் பார்க்கறதும் எல்லா ஜோதிடம் பார்க்கறதும் நமக்கு ஒரு பண்பாடாகவே இங்கே இருக்குது ஒரு கலாச்சாரமாகவே இருக்குது இதெல்லாம் செய்வதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இங்கே நிலவுகிறது என் அன்பு சகோதரில் என் ட்ரூ கிறிஸ்டியன் ஒரு உண்மையான கிறித்தவர் நீங்கள் ஒரு குழந்தையாக இன்னும் நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் காலங்களையும் பார்க்கலாம் இருக்கக்கூடாது அவைகளுக்கு மேலே தேவன் இருக்கிறார் அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராக இருக்கிறார் ஆகவே நாம் சிறு போல இன்னும் காலம் நேரங்களையும் ஜோதிடங்களையும் மாந்திரீகங்களையும் செய்து கொண்டிருக்க கூடாது கலாத்தியர் நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன் படுகிறேன் பவுலுடியார் கலாத்திய புத்தகத்தில் எத்தனை சொற்களை நம்முடைய மனது ஊடுருவி செல்லும்படி அழுத்தம் திருத்தமான சொற்களை பயன்படுத்துகிறார் அதில் ஒன்று கர்ப்பவேதனை படுகிறேன் பௌலடியார் இந்த இடத்துல ஒரு உருவக பேச்சாக பேசுகிறார் ஆண் வந்து கர்ப்பவேதனாம் பட முடியாது ஆனால் கர்ப்ப வேதனைன்னா என்னென்னு நம்ம உள்ளால் தெரிஞ்சுக்க முடியும் உயிர் போய் உயிர் வரும் அதுதான் கர்ப்ப வேதனை அதாவது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதன் அவன் முழு வளர்ச்சி பெறலைன்னு சொன்னால் அவனுக்காக இவ்வளோ வேதனை நான் அடைகிறேன் என்று சொல்கிறார் அப்போ நாயகி பவுல் கலாத்திய கிறித்தவர்களை குழந்தைகளாக பார்க்கிறார் இன்றைக்கும் இந்த பைபிள் எடுத்து படிக்கிற மதத்தை சேர்ந்த கத்தோலிக்கர்களும் ப்ரோட்டிஸ்டண்ட் சபை மக்களும் பெந்த மக்களும் அவர்கள் செய்கிற காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் உற்று பார்த்தால் குழந்தை தனமாக இருக்கும் ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப வைராக்கியம் இப்போ ஒரு கையில் இருக்கிற ஒரு விளையாட்டு பொம்மையை நீங்கள் பறித்தீர்களானால் பிடுங்கினீர்களானால் அது விடாது உலகத்தையே கூட்டி அழும் கூச்சல் போடும் தரையில் உருண்டாழும் அந்த பொருள் திருப்பி கொடுத்தா தான் அதை அடங்கும் அது குழந்தைத்தனமாக செய்யுதுன்னு நமக்கே தெரியும் அது மாதிரி இந்த மதத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் செய்கிற எல்லா கடமைகளும் பாசாங்குகளும் அந்த கலாச்சாரங்களும் அவர்களுடைய பண்பாடுகளும் விற்கிற வழிபாடுகளையும் நம்ம கடிந்து கொண்டு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது நாங்கள் செய்கிறது இல்லை ஒன்றும் தப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது தே ஆர் வெரி சைல்டிஷ் குழந்தை தினமான பார்க்குறாங்க இப்போது கிறிஸ்தவர்கள் வயதால் பெரியவர்களாக இருக்கலாம் ஆனால் மனதால் ரொம்ப சின்னவங்களாக இருக்காங்க மனது விசுவாசத்தையும் இணைத்து பார்த்தா குழந்தைகளை போல் அவங்க காணப்படுறாங்க பெரிய போதவர்களுக்கு விளங்கலை பைபிள் மாணவர்களுக்கு விளங்கலை பைபிளை மாறோடு வைத்தவர்களுக்கு விளங்கலை சத்தியம் விளங்கலை ஒரு பெகோஸ்டுக்கார கூட ஒரு நிமிஷமாவது நினைத்து பார்த்து இது இயேசு கிறிஸ்து எனக்கு போதித்த சத்தியமா இது அப்போஸில் எனக்கு எழுதி கொடுத்த சத்தியமா இது ஆதி கிறிஸ்தவர்கள் பின்பற்றின சத்தியமா என்ற ஒரு கேள்வியை மறந்தும் கேட்க மாட்டாங்க ஆனால் முதுகுக்கு பின்னால் ஒரு சின்ன கொசு உட்கார்ந்தால் கூட போதும் நமக்கு தெரிஞ்சிடும் உட்கார்ந்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் அவ்வளோ உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம் ஆனால் சத்திய விஷயத்தில் அந்த உணர்வே கிடையாது அதனால் தான் சொல்கிறாரு கலாத்திய நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான் யூ கேன் பி ஜலஸ் ஃபார் குட் நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது சரிதான் ஆனால் தவறான விஷயங்களில் நீங்கள் வைராக்கியம் பாராட்டலாமா இல்லை நாங்கள் போகிற வழி தான் சரி எங்கள் பாஸ்டர் சொல்கிறது தான் சரி நான் நினைக்கிறது தான் சரி அப்படின்னா அந்த வைராக்கியம் சரியில்லை ஏன்னால் ரோமரில் எழுதுறாரு ஏனென்றால் ரோமருக்கு எழுதும்போது அப்போஷன் இங்கே பவுல் இப்படி சொல்கிறார் பத்தாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன் பின்னும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல ரொம்ப வைராக்கியம் தேவனை பற்றி ஆனால் அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை மூன்றாவது வசனம் எப்படி என்றால் அவர்கள் தேவனுடைய நீதி அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் தங்கள் மனதையும் தங்கள் யோசனையும் கடந்த கால பாரம்பரியங்களும் அவளுடைய சொந்த நீதியையும் சரி என்று நினைக்கிறார்களாம் தேவ நீதியை குறித்து அக்கறை உள்ள போனாங்க கடவுளுடைய வார்த்தையை விட தன்னுடைய மனதில் உள்ள தீர்மானங்கள் வைராக்கியமாக இருக்குது ஒவ்வொரு பெந்து பாஸ்டருக்கும் அவ்வளோ வைராக்கியம் இருக்கும் அதை நான் வந்து தவற சொல்லலை யூ ஹாவ் அ கிரேட் ஜீல் டஸ் இட் ஹாவ் த நாலேஜ் ஆஃப் காட் அந்த வைராக்கியத்தில் தேவனுடைய ஞானம் இருக்கிறதா வெறும் வைராக்கியம் நமக்கு பயன்படாது அதை தான் கலாத்தியருக்கு சொல்கிறார் நல்ல விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான் ஆனால் சத்திய விஷயத்தில் நாம் வைராக்கியம் பாராட்டலாம் பயனில்லை வெறும் வைராக்கியம் மட்டும் நம்ம காப்பாற்றாது ஏன்னா ஒவ்வொரு இந்துவும் வைராக்கியமாக நான் நல்லவன் நினைக்கிறார் உலகத்திற்கு எல்லா மதத்தில் இருக்கவங்களும் யோகின்னு தன்னை நினைக்கிறாங்க எல்லாருமே மோட்சம் போக போகிறோம்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் வைராக்கியம்தான் ஆனால் தேவனுடைய வார்த்தின்படி நடக்காத ஆள் மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல் இருக்கிறான் அகண்ட வழியில் போகிற மனிதர்களைப் போல் இருக்கிறான் ஆழமில்லாத கிணத்தை போல் இருக்கிறான் வழி தவறி விழுந்து விட்ட நட்சத்திரத்தை போல் இருக்கிறான் மழை பொழியாத மேகத்தை போல் இருக்கிறான் பயன்படாத உப்பு நீராக இருக்கிறான் என் அன்பு சகோதரர்களே உங்கள் வைராக்கியம் உங்களை ரட்சிக்காது நீங்கள் இன்னும் சிறு பிள்ளைகளாக இருக்கிறதுனால உங்கள் வைராக்கியத்தை கொண்டு உங்கள் துர்குணத்துக்கு மூடலாக அதை மூடிக்கொள்கிறீர்கள் சில சமயங்களில் பிள்ளைகள் விளையாட்டு விளையாடும் அதில் ஒரு விளையாட்டு போர்வு எடுத்து முகத்தில் மூடிட்டு மற்ற பிள்ளைங்களோடு சேர்ந்து விளையாடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி உங்களுடைய வைராக்கியம் என்ற துப்பட்டிக்குள்ளே நீங்கள் ஒழிஞ்சிக்கிட்டு நான் சரியாக தான் நடக்கிறேன் நான் ஒழுங்காக தான் இருக்கேன் நான் பரிசுத்தாவிக்குள்ளே நடக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளையாக ஜீவிக்கிறேன் நான் வைவுள் படி நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது விளையாட்டு இருக்கு இருக்குது இப்பொழுது ஒரு பட்டியலை கொடுக்குற நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் ஆபரகாமுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது ஒருவன் அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் ஒருவன் சுவாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா ஆபரகாமுக்கு இரண்டு பிள்ளைகள் ஒருவனுடைய பெயர் இஸ்மேல் மற்ற ஒருவனுடைய பெயர் ஈசாக்கு இஸ்மயேலினுடைய தாயார் எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு அடிமை ஈசாக்கினுடைய தாயார் ஆபிரகாமுக்கு திருமணத்தின் வழியாக வந்த எவ்ரே பெண் ஆகவே ஆகார் வேறு சாராள் வேறு இஸ்மவேல் வேறு ஈசாக்கு வேறு இருபத்தி மூன்றாவது வசனம் அடிமை இடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான் சுவாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன் வாக்குதத்தின்படி பிறந்தான் இதை விளக்கிட்டீங்களா அதாவது ஆப்ரகாம் சாரால் இடத்துல சேர்ந்தபோது ஒரு பிள்ளை பிறந்தான் அவன் தான் இஸ்மவேல் இ வாஸ் பார்ன் ஃபிசிக்கலி அஸ் எ ஃப்ளஷ் மாம்சத்தின்படி பிறந்தவன் இஸ்மவேல் ஆனால் ஈஷாவுக்கு அப்படி இல்லை காரணம் சாராளுடைய கர்ப்பம் விட்டது ஆபிரகாம் வயது முதிர்ந்தவனாக இருக்கிறான் ஏறக்குறைய நூறு வயதில் ஒரு அற்புதமான முறையில் தேவனுடைய வாக்குதத்தின் படி அக்கார்டிங் டு த ப்ராமிஸ் ஆஃப் காட் ஐசக் வாஸ் பார்ன் அப்போது இந்த வித்தியாசத்தை சொல்கிறார் மாம்சத்தின் படி பிறந்தவன் இஸ்மவேல் ஆவியின்படி படி வாக்குதத்தின்படி பிறந்தவன் ஈசாக்கு இப்போ வித்தியாசத்தை இல்லையா இந்த ரெண்டு பிள்ளைகளை வச்ச பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நீங்கள் விளங்கிக்கங்க இப்பொழுது இருபத்தி நான்காவது வசனம் ஞான அர்த்தம் உள்ளவைகள் முதல அந்த லைனை புரிஞ்சுங்க இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள் ஞானத்தோடு இதை நீங்கள் அர்த்தப்படுத்திக்கங்க அந்த இரண்டு ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம் ஒன்று சீனாய் மலையில் உண்டானது மற்றொன்று அடிமதத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது அது ஆகார் என்பவள் தானே அதாவது ஆகாரையும் சாராலையும் ஜதைப்படுத்தி பழைய ஏற்பாடு எது புதிய ஏற்பாடு எது என்று சொல்கிறார் ஆகார் பழைய ஏற்பாட்டுக்கு சமமாக இருக்கிறாள் சாராள் புதிய ஏற்பாட்டுக்கு சமமாக இருக்கிறாள் ஆகார் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட அந்த ஏற்பாட்டுக்கு சமமாக இருக்கிறது சாராள் சிலுவையின் வழியாக கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டுக்கு மாதிரியாக இருக்கிறது எவ்வளோ வித்தியாச இருக்குன்னு பார்த்தீங்களா இப்பொழுது ஐந்து இருபத்தி ஆறு ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசிலேமுக்கு சரி இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே மேலான எருசுலேமோ சுவாதீனம் உள்ளவள் அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள் அதாவது பழைய ஏற்பாட்டின்படி சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிற அந்த யூதர்கள் பழைய எருசலேம் நகரில் இருந்த தேவாலயத்தினுடைய போதனையின்படி நடக்கிறவர்கள் புதிய ஏற்பாட்டு கிறித்தவர்கள் வாக்குதத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கைப் போல சிலுவையில் நமக்கு கொடுக்கப்பட்ட போதனையின்படி நடக்கிறவர்கள் இந்த வேறுபாடை யூதர்களுக்கு சொன்னால் நல்லா விளங்கும் நமக்கும் விளங்கணும் பழைய ஏற்பாட்டை நல்லா படித்து பார்த்தோம்னா பழைய ஏற்பாடு இஸ்மவேலுக்கு ஓமானமாக ஆகாருக்கு ஓமானமாக அரபு தேசில் உள்ள சீனாய் மலைக்கு ஊமானமாக பேசப்படுகிறது புதிய ஏற்பாடு ஈசாக்கை போல சாராளைப் போல வாக்குதத்தின் குடும்பத்தை நமக்கு காண்பிக்கிறது அது மாத்திரல்ல எப்போதும் ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது தேவண்டி பிள்ளைகளுக்கு அந்த சண்டை உலகத்தில் இருக்கிற மக்கள் இடத்துல இல்லை இந்த பழைய ஏற்பாட்டை கைகூள்கிற இந்த மதவாதிகள் இடத்துலேருந்து தான் கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான பாடுகள் இப்பொழுது பாருங்கள் ஒரு கிரிக்கெட் வீரனுக்கு இன்னொரு கிரிக்கெட் வீரன் தான் எதிரி அந்தந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்தந்த துறை எதிரியாக இருப்பான் இந்த வியாபாரிக்கு வைர வியாபாரிக்கு இன்னொரு வைர வியாபாரி எதிரியாக இருப்பான் அதே போல் கிறிஸ்தவர்களுக்கு மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு மதத்தில் இருக்கிறவங்க எப்பவுமே எதிரியாக தான் இருப்பாங்க எப்போதும் அவங்க சண்டை போட்டுக்கொண்டே தான் இருப்பாங்க அதை தான் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி மதத்தில் இருக்கிறவங்க மார்க்கத்தில் இருக்கவங்க இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அவனை அடிக்க ஒரு ஓடி வருவான் இதுக்கு ஒரு அவமானமாக சொல்கிறாரு இருபத்தெட்டு இருபத்தொன்பது வருஷங்கள் சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்குதத்து பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்தேறி வருகிறது என அர்த்தம் என்னென்னா ஆபருகாம்னுடைய வீட்டில் முதல்ல பிறந்த இஸ்மவேல் இரண்டாவது பிறந்த தம்பியாகிய ஈசாக்கை வீட்டிலே துன்பப்படுத்தினான் அவனை அடித்தான் அவனை பார்த்து கேலி செய்தான் இதை கண்ட சாராள் தன் கணவனாகி ஆப்ரகாம் இடத்துல சொல்லி ஆகாரையும் அவள் பிள்ளையாகி இஸ்மவேலையும் அவர்கள் அனுப்பிவிட்டார்கள் அவன் எப்போதும் தம்பிக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தான் அதனால தான் துறச்சி விட்டாங்க அதுபோல பழைய ஏற்பாட்டை கை கொள்கிறவர்கள் புதிய ஏற்பாட்டை கை கொள்கிற பரிசுத்தம் உள்ள சகோதரர்களை மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களை துன்பப்படுத்துகிறார்கள் இன்றை வரைக்கும் இது நடந்தேறி வருகிறது அவர்கள் அவனுடைய வீட்டிலே இஸ்மவேல் ஈசாக்கை துன்பப்படுத்தினது போல பழைய ஏற்பாட்டை கை கொள்கிறவர்கள் புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிற மார்க்கத்தாரை துன்பப்படுத்துகிறார்கள் இந்த உதாரணம் எவ்வளோ நச்சின்னு இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு வாழும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் கராத்திய நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இப்படி இருக்க சகோதரரே நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுவாதீனம் உள்ளவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் வி ஆர் நாட் எ சில்ட்ரன் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் வி ஆர் எ சில்ட்ரன் ஆஃப் காட் அக்கார்டிங் டு தி நியூ டெஸ்டமெண்ட் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக புதிய ஏற்பாட்டின்படி இருக்கின்றோம் ஒரு உதாரணம் சொல்கிறார் கவனிங்க கலாத்தியர் நாலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்கக்கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன் அதாவது கலாத்திய கிறித்தவர்கள் ஈசாக்கை போல தேவனுடைய பிள்ளைகளாக மாறி தேவனுக்கு இருந்த ஒரு காலகட்டத்தில் அவளுடைய அன்பு அவ்வளோ பெரிதாக இருந்ததாம் பௌலப்போசனுடைய கண்கள் வேதனைக்குரியதாக பார்வையற்றதாக இருந்ததனால் அதில் ஏதோ வழி இருந்ததுனால கலாத்திய கிறிஸ்தவர்கள் என்ன நினச்சாங்களாம் தங்களுடைய கண்ணை தோண்டி பவுலுக்கு கொடுத்து விடலாமா பவுளுடைய கண்கள் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாங்களாம் அவ்வளோ பெரிய உதாரணத்தை எடுத்து சொல்கிறார் கண்களை பிடுங்கி கொடுக்க கூட நீங்கள் முன் வந்திருப்பீங்க அப்படிப்பட்ட நீங்கள் இன்றைக்கி கிறிஸ்துக்குள்ளான உங்களுடைய சுவாதீனத்தை கெடுத்து உங்கள் நம்பிக்கையை கெடுத்து மறுபடியும் பழைய ஏற்பாட்டு உபதேசத்துக்கு போகிறீங்களே இது நியாயமா இது சரிதானா இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தீர்களே ஏன் இப்படி மாற்றமடைந்தீர்கள் பவுலடியார் ஒரு செய்தியோடு இந்த நிகழ்ச்சி முடிக்கிறார் கலாத்திய நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனாலே உங்களுக்கு சத்ருவானினோம் என்ன சொல்கிறாரு இந்த பாருங்கள் இதெல்லாம் எடுத்து நான் சொன்னதுனால நான் அவங்களுக்கு விரோதியாயிட்டேன் அப்படி தானே இன்றைக்கும் நம்ம தொலைக்காட்சிகளை பார்க்குற இந்த மதத்தில் இருக்கிற மக்களுக்கு காரணம் இல்லாத கோபம் என் மேலே ஏன்னா ஒரு சத்ருவை பார்க்குறாங்க எந்த ஒரு தொலைக்காட்சியும் நம்முடைய நிகழ்ச்சியை பயந்துகிட்டு தான் போடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்முடைய சத்திய விஷயத்தில் சம்மந்தம் இல்லை மகிழ்ச்சி இல்லை பொய் சொல்கிறவங்களுக்கும் கள்ளத்தீர்கர்சனம் சொல்கிறவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க நம்முடைய நிகழ்ச்சிகளை ஏதாவது ஒன்று எடிட் பண்ணிடலாமா அதிலிருந்து எதாவது நீக்கலாமா ஏன் சத்தியத்தை நான் சொன்னதுனால சத்ருவாக இருக்கிறேன் இன்றைக்கி தானே இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் ஒரு கூட்டம் ஏன்னா ஒரு சத்ரு மாறி பார்க்குது காரணம் என்ன நான் சத்தியத்தை எடுத்து சொல்கிறேன் என் அன்பு சகோதரர்களே இன்றைக்கு திருச்சண்டைகளையும் மதச்சண்டைகளையும் மத பூசல்களையும் உலகம் முழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்களில் இந்த கிறித்தவர்கள் மத்தியில் நடக்கிற எல்லா ஐயோக்கி தனத்தையும் அப்படியே உடைக்கிறாங்க போட்டு இதெல்லாம் பார்த்தும் கூட மார்க்கத்துக்கு திரும்பணும்ன்ற ஒரு வைராக்கியம் இல்லை பாருங்கள் அதுக்கு என்ன காரணம்னா கிறிஸ்டியன் இம்மெச்சூரிட்டி சிறு பிள்ளை தனமான கிறித்தவர்களாக நாம் இருக்கிறோம் நாம் அந்த இடத்துலேருந்து மாறணும் நீங்கள் இன்னும் அடிமைகளாக இருக்கக்கூடாது இன்னும் ஆகாரின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் சாராளின் வாக்கு பண்ணப்பட்ட பிள்ளையாக மாறணும் மேலான இருசுலேமுக்குரிய மக்களாக மாறணும் கத்ராகியேசு நாமத்தில் உங்களை ஆசிர்வதித்து நாளைய தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி பிரார்த்தனைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஜபம் பண்ணுவோம் பரலவத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே நாங்கள் விளங்கி கொள்ளத்தக்கதாக ஏராளமாக நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த கருத்து எங்களுக்கு நன்றாக விளங்குகிறது நாங்கள் சுவாதீனமுள்ள மக்களாக வாக்கு தத்துவத்தின்படி நடக்கிறவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாய் நடக்கும்படி தூய ஆவினால் எங்களை வழி நடத்தும் கேட்ட மக்களுக்கு ஞானத்தை உண்டாக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் திரு குமரநகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இரண்டு கத்தாவே தேவர்களில் ஓமகோ பாலவர் யா வானத்திலும் பூமியிலும்